வணக்கம். காலனி ஆதிக்க காலத்தில் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு ஒப்பந்த கூலிகளாக, கொத்தடிமைகளாக, வணிகர்களாக பிரெஞ்சு காலனிகளுக்கும் பிரிட்டிஷ் காலனிகளுக்கும் டச்சு காலனிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் இன்றைக்கு தங்கள் தங்கள் நாடுகளை மட்டும் நினைப்பு கொண்டிருந்தால் பயன் இல்லை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று உணர்ந்து உலகத்தில் பரவி கிடக்கிற தமிழ்ச் சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று மொரீஷியஸ் தீவில் July 24, 25, 2014 அன்று ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கு பரவிய தமிழ் சமூகத்தினுடைய முதல் மாநாடு நடந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் இந்திய வம்சாவழியை சார்ந்தவரும் மொரீஷியஸ் நாட்டினுடைய பிரதமருமாக இருக்கக்கூடிய நவீன் சந்திர ராம்கூலம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். மொரீஷியஸ் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பெராங்கர் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார். தென்னாப்பிரிக்க தமிழர் கூட்டமைப்பினுடைய தலைவர் கார்த்திக் முனுசாமி, ரீயூனியன் தீவுகளினுடைய தமிழ் கோயில்கள் கூட்டமைப்பு தலைவர் டேனியல் மினியன் பிள்ளையும் பிரதமரோடு உரையாடுகிறார்கள் இந்த படத்தில். இப்படி நடந்த மாநாட்டில் புதுச்சேரியிலே படித்தவரும், அரசு பணியிலே இங்கு இருந்தவரும், பிறகு பேராசிரிய பணி ஆற்றியவரும், பிறகு பல நாடுகளுக்கு சென்று பணியாற்றி இன்றைக்கு பிரான்சில் வாழ்வோருமான சாம் விஜய் அவர்கள், இவர் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய யுனெஸ்கோ ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். இவரும் இந்த மொரீஷியஸ் மாநாட்டிலே பங்கேற்றார். மொரீஷியஸ் தமிழ் கோயில்கள் கூட்டமைப்பு அளித்த விருந்தில் சாம் விஜய் கலந்து கொண்ட படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். கோதலோப் தீவுகளுக்கு சென்ற தமிழர்கள் பற்றியும், அவர்களை அடிமை தலையிலிருந்து மீட்க 29 காலம் போராடி வெற்றி பெற்ற ஹென்றி சிதம்பரம் பற்றியும், 26 July 2014 மொரீஷியஸில் சாம் விஜய் பேசியிருக்கிறார். இப்படி நடந்திருக்கிற முதல் மாநாடு இன்டர்நேஷ்னல் தமிழ் டயஸ்பரா மாநாடு. அடுத்த மாநாடு தென்னாப்பிரிக்காவிலே 2016 நடக்க இருக்கிறது. தனிநாயக அடிகள் ஒரு காலத்திலே தமிழர் போன நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர்களை பற்றி ஆய்வு செய்தார்கள். அவர்கள் பணியாற்றிய காலத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த சாம் விஜய், மாணவராக இருந்து படித்த சாம் விஜய், தனிநாயக அடிகளுடைய அந்த அடி ஒற்றி தானும் மேற்கிந்திய தீவுகளிலே வாழ்கிற பிரெஞ்சு ஆதிக்கத்துக்குட்பட்ட கோதலோப் நாட்டுக்கு சென்று புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளிலே இருந்து ஒப்பந்த கூலிகளாக 19ஆம் நூற்றாண்டில் சென்று அடிமைகளாக வாடிய தமிழர்களுக்கு 29 ஆண்டு காலம் அறவழியிலே போராடி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுத்தந்த ஹென்றி சிதம்பரத்தின் பேரனும் குடும்பமும் புதுவை வந்துள்ளதாக என்னிடம் கூறி, 2 நாளில் புதுவை பாரம்பரிய நண்பர்கள் அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் வி நல்லாம் அவர்களுடைய முயற்சியால் 8 July 2014 புதுவையில் கோதலோப் குழுவினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. டாக்டர் நல்லாம் இவர்கள் இப்படி ஒரு குழு வருவதை பற்றி எனக்கு முன்கூட்டியே கூறியதை நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையிலே இவர்கள் வருவதற்கு 15 நாட்களுக்கு முன்னாலேயே நான் அதை பற்றி எழுதியிருந்தேன். அதோடு புதுவையை சார்ந்தவரும், நம்முடைய வெள்ளாளர் தெரு என்று சொல்லப்படுகிற நாடு சண்முகனார் தெருவை சார்ந்தவரும், இதில் கரீபியன் கடல் பகுதி நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவரும், போர்துவா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தருமான சிங்காரவேலு அப்போது பிரான்சிலே இருந்தார். அவரிடத்தில் தொலைபேசி மூலமாக பேட்டி கண்டு அந்த பேட்டியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்தது. அந்த பேராசிரியர் சிங்காரவேலு இப்போது புதுச்சேரியில் இருக்கிறார்கள். இப்படி டாக்டர் நல்லாம் அளித்த வரவேற்பில் அந்த நாட்டு மக்களால், கோதலோப் மக்களால் மகாத்மா காந்தி போல போற்றப்படுகிற ஹென்றி சிதம்பரத்தினுடைய பேரன் ஜாக்விஸ் சிதம்பரம், அவருடைய குடும்பத்தினர், டாக்டர் நல்லாம், பேராசிரியர் சிங்காரவேலு, சாம் விஜய், புதுவை வரலாற்றுத்துறை தலைவர், வரலாற்று சங்க தலைவர் கல்லாடன், நந்திவர்மன் ஆகிய நான் ஆகியோர் இந்த படத்திலே இருக்கிறோம். இப்படி நடந்த நிகழ்ச்சியை ஒட்டி புதுச்சேரிக்கு வந்திருந்த சாம் விஜய் அவர்கள் ஏஜேகே கோல்டு தொலைக்காட்சியில் நேரடியாக உங்களிடத்திலே உரையாடுகிற காட்சியை இனி நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்ற சங்கே முழங்கு என்று ஓங்கி உரைத்த பாரதிதாசனையும், தேமதிரு தமிழோசை உலகளாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறிய மகாகவி பாரதியாரையும் வணங்குகிறேன். நான் சிறுவயது முதலே இந்த இரண்டு பாடல், இந்த புலவர்களும் பாடல்களையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்பினேன். 1968ஆம் ஆண்டு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தபொழுது தவத்திரு
கருணாநாயக அடிகள் பேச்சை கேட்க நேர்ந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பேச வந்திருந்தார். அவர் அன்று கூறிய உலகெல்லாம் அவர் சென்று தமிழாற்றிய பணியையும் அவர்கள் பார்த்த நாடுகளை பற்றியும் சொல்லும் பொழுது அப்பொழுது எனக்கு மனதில் தோன்றியது, நானும் ஒரு நாள் பெரியவனாகும் பொழுது தனியாக அடிகள் போல் உலகெல்லாம் சென்று தமிழர்கள் வாழும் இடங்கள்லாம் சென்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக கிடைத்தது. நான் இந்தியாவிலும் பிரான்ஸ் நாட்டிலும் அமெரிக்காவிலும் படித்து இந்த 3 கண்டங்களில் வேலை செய்திருந்தாலும் கடந்த 3 ஆண்டு காலங்களாக நான் பல நாடுகளில், குறிப்பாக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று பார்ப்பதற்கு வாய்ப்பை நானே ஏற்படுத்தி கொண்டேன். தனிநாயகடிகளை பற்றி 2 சில வார்த்தைகள் சொக்குறியாக வேண்டும். அவர் இலங்கையில் பிறந்தவர். சிறு வயதில் அவர் தமிழ் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ் படிக்கவில்லை, ஆங்கிலம் படித்தார். ஏனென்றால் அவர் ஆங்கில கவிஞராகவும் ஆங்கிலத்தில் எழுதும் பத்திரிகை ஆசிரியராக வேண்டும் என்று விருப்பத்தால் அதை செய்தார். குடும்பத்தின் வற்பத்தின் காரணமாக அவர் கிறிஸ்துவ பணியை செய்வதற்காக ரோம் நகரம் சென்று 5 வருடங்கள் இறைக்கல்வி பயின்று பாதிரியாக பட்டம் பெற்று இந்தியாவுக்கு இலங்கைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு சென்று பணியாற்ற வந்தார். தமிழ்நாட்டில் பணியாற்றும் பொழுது அவர் வடக்கன்குளம் என்ற திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கிராமத்தில், அதாவது போப்போன்ற தமிழர்கள் வாழ்ந்த ஐரோப்பிய பாதிரிமார்கள் வாழ்ந்த இடங்களில் அவரும் ஒரு பள்ளிக்கு, செயின்ட் தெரேஸ் என்ற பள்ளிக்கு சென்று ஆசிரியராக பணிபுரிகிறார். அவர் கற்பித்தது ஆங்கிலம் அறிவியல். ஆனால் அவருக்கு தமிழ் பேச வரவில்லை. அதனால் பாதிரிமாராக இருந்தாலும் அவரால் பூசை செய்ய முடியவில்லை. அவர் அப்பொழுது அங்குள்ள தமிழ் ஆசிரியர்களை வந்து 2-3 ஆண்டுகள் தமிழ் கற்கிறார். பிறகு அவர் அண்ணாமலை செட்டியார் அவர்களை சந்திக்கும் பொழுது அவரிடம் கேட்கிறார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் தமிழ் கற்க முடியுமா என்று. அப்பொழுது அண்ணாமலை அரசர் அவருக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்து அவரை பிலிட் என்ற, அந்த காலத்தில் உள்ள பிஏ தமிழ் என்ற பிலிட்டில் சேர்க்கிறார். அங்கு 5 வருடம் படித்து எம்லிட் என்ற பட்டத்தை வாங்கி அப்பொழுது அங்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை பார்க்கிறார். அதில் ஒரு குறிப்பு எழுதியிருந்தது, அதாவது தமிழ் இலக்கணத்தை, தமிழ் மொழியை பிரெஞ்சு வழியாக ரேயூனியன், மர்த்தனிக் குவாதலூப் போன்ற தீவுகள் படிக்கிறார்கள் என்று எழுதியிருந்தது. அதன் அர்த்தம் அவருக்கு 1945 அண்ணாமலை பல்கலை படிக்கும்போது தெரியவில்லை. அது ஏன், எதற்காக பிரெஞ்சுக்காரன் அங்கு உள்ளவர்கள் பிரெஞ்சு மொழி வழியாக தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதனுடைய பதில் அவருக்கு 1967 தான் கிடைக்கிறது. அண்ணாமலை பிரான்ஸ் நாட்டில் படித்துட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்போ கேள்விப்படுகிறார், மர்த்தனிக் என்ற தீவில் தமிழர்கள் இருக்கிறார்கள், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து 15,000 மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு சிறு தீவுகளில் தமிழர் இருப்பது கேள்விப்பட்டு அவர் வியக்கிறார். அப்பொழுது அவர் வந்து தனிநாயக அடிகள் தான் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற ஒன்றை அமைத்து உலகத் தமிழ் மாகாநாடு ஆரம்பித்தவர். முதல் உலகத் தமிழ் மாகாணத்தை 1966 மலேசியாவிலும், 2வது உலகத் தமிழ் நாட்டை 1968 செய்கிறார். சென்னையிலும் அண்ணா பதவியேற்றவுடன் நடத்துகிறார் மிக சிறப்பாக. 1967 அவர் மர்த்தனிக் என்ற தீவுக்கு சென்று அங்குள்ள தமிழர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தங்கி ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்குள்ள தமிழர்களை சந்தித்து அவர்கள் பேசும் தமிழையும் அவர் பாடிய பாடல்களையும் அவர் ஒளிப்பதிவு நாடாவில் செய்கிறார். அதை அவர் 50 பக்கம் அளவில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக எழுதி 2வது உலகத் தமிழ் மாகாநாட்டில் சிறப்புரையாக அதை மர்த்தனிக் அண்ட் குவாதலூப்பில் தமிழர்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படிக்கிறார். அந்த அளவுக்கு மர்த்தனிக் அண்ட் குவாதலூப் போன்ற தீவுகளில் உள்ள தமிழர்கள் முக்கியமானது கேள்வி உலகுக்கு முதல் உரைத்தவர் அவர்தான். நானும் அப்படித்தான் அந்த இடங்களெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் நினைக்கும் பொழுது சென்ற ஆண்டு நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், தனிநாயகடிகள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 பேர்கள் புதுவையிலிருந்து சென்றவர்கள், 150-160 வருடத்துக்கு முன்னாடி சென்றவர்கள் ஒத்தமை அடி
ஒப்பந்தக்கூலிகளாக சென்றவர்கள், அதாவது அடிமைகளை கருப்பின அடிமைகள் அடிமைத்தனம் ஒழிந்த பிறகு அவர்கள் அவர்கள் செய்த வேலையை செய்வதற்கு ஆள் கிடைக்காத நிலையில் பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர் போன்ற இடங்களில் இருந்து கொண்டு சென்ற தமிழ் ஏழை கூலிகளை அங்கு சென்றவர்கள் இன்று தமிழ் சுத்தமாக மறந்துவிட்டார்கள். ஆனால் தமிழ் சமயத்தையும் தமிழ் கலையையும் போற்றி வருகிறார்கள். அப்படி தனிநாயக அடிகள் பேசிய அந்த ஆராய்ச்சி செய்த அந்த 30 பேர்களில் இன்று ஒருவர் தான் தமிழ் பேசுவராக இருக்கிறார். அவருக்கு வயது 86. அவர் பெயர் மர்சல் முத்துசாமி ஜூலினா. அவர் இறந்து விட்டால் அந்த மர்த்தின் பிரான்சுக்கு சொந்தமான அந்த மர்த்தனி தீவில் இன்று தமிழ் அழிந்து விட்டது. அதனால் அதை ஆவணப்படுத்துவதற்காக நான் அங்கு சென்று அவரை சந்தித்து அவரிடம் பேசினேன். அவரிடம் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆசை இருந்தது இறப்பதற்கு முன்? அவர் சொன்னார், நான் இறப்பதற்கு முன் தமிழ்நாட்டிற்கு ஒரு முறையாவது என் பூந்தாதைகள் வாழ்ந்த தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் சென்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த மர்த்தினி தீவிலும் குவாதலூப் தீவிலும் தமிழும் தமிழ் கல்வி கலையும் பண்பாடும் சமயமும் தழைத்துவங்க வகைகள் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதேதான் அதற்கு பிறகு இதே இதுபோன்று 4-5 தீவுகளில் பிரான்சுக்கு சொந்தமான தீவுகளில், அதாவது மர்த்தினிக், குவாதலூப், ரெயூனியன், பிரெஞ்சு கயானா, மர்த்தினிக்கும் குவாதலூப்பும் அட்லாண்டிக் கடல் மகாக்கடலில், அதாவது வெஸ்ட் இண்டீன் சொல்வார்கள், அங்கிருந்து எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிரிக்கெட் வீரர்கள் வருவார்கள், மிக சிறந்த கிரிக்கெட் வீரர்கள், அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்கு வெஸ்ட் இண்டீஸ் என்று பெயர். அவர்கள் ஆங்கில காலனி வகுத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பிரெஞ்சு காலனி சேர்ந்ததால் இதற்கு பிரெஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் கூறலாம். இது அட்லாண்டிக் கடல் சிறு சிறு தீவுகள், அதாவது வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவும் நடுவில் ஜமேக்கா, பார்படோஸ், ஹெய்டி, கியூபா போன்ற தீவுகளுக்கு அருகில் இந்த தீவுகள் உள்ளன. அதே நேரத்தில் பிரெஞ்சு கயானா என்ற மூன்று பிரிவுகள் உள்ளன. அவை தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ளன, அதாவது வெனிசுவேலாவுக்கு கீழே உள்ளன. ஒன்று பிரெஞ்சு கயானா, இரண்டு டச் அதாவது நெதர்லாந்து ஹாலண்ட் என்ற நாட்டுக்கும் நெதர்லாந்து கூறும் ஹாலண்ட் நாட்டுக்கு சொந்தமான டச் கயானா, மூன்றாவது பிரிட்டிஷ் கயானா. இந்த இரண்டு நாடுகளும் பிரிட்டிஷ் கயானா வெலிஸ் என்று மாறி சுதந்திரமடைந்தது. டச் கயானா சூரினாம் என்று சுதந்திரமடைந்தது. ஆனால் பிரெஞ்சு கயானா இன்றும் பிரான்ஸுடன் ஒரு பாகமாக இருக்கிறது. அங்கும் தமிழர்கள் சென்றார்கள். அதைவிட இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவும் நடுவில் உள்ள சிறு தீவுகளான ரெயூனியன், மொரிஷியஸ் அந்த தீவுகளும் தமிழர்கள் வெகுவாக சென்றார்கள். கிட்டத்தட்ட 300,000 தமிழர்கள் ரெயூனியன் தீவில் வாழ்கிறார்கள். ரெயூனியன் தீவும் இன்று பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு. ரெயினில் இந்தியாவுக்கு அருகில் இருப்பதால் அங்கிருந்து தமிழ் மக்கள் வந்து போவதும் பாண்டிச்சேரி மக்கள் அங்கு வாழ்வதும் சகஜமாக இருந்தது. ஆனால் மத்திய குவாதலூப்பு போன்ற இடங்களில் கடந்த 50 காண்டங்களாக புதுவை மக்கள் யாவரும் அதிகம் செல்லவில்லை. அதனால் அங்கு வாழ்பவர்கள், குவாதலூப் மர்த்தினி தீவில் வாழ்பவர்கள், 150 வருடங்களுக்கு முன்பு இங்கு பாகூர், மூவாரங்குளம், நோனாங்கப்பம், மரியாங்கப்பம், மதகடிப்பு என்ற சிறு கிராமங்களில் சென்ற எழுது படிக்க தெரியாத மக்கள் அவ்வாறே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மொரிஷியஸ் என்ற தீவு 250 ஆண்டுகளுக்கு முன்னு பிரெஞ்சுக்காரர்கள் அதை ஆதிக்கம் செய்தார்கள். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆதிக்கம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு அது ஆங்கிலேயரிடம், இங்கிலீஷ்காரர்கள் என்று சொல்லும் பிரிட்டிஷ்காரர்களும் கைமாறுகிறது. பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கில மொழி 200 வருடம் படிக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர் பிரெஞ்சு முறைகளே பழகிறார்கள். இன்றும் மொரிஷியஸ் நாட்டில் பிரெஞ்சு சரளமாக பேசப்படுகிறது. அங்குள்ள பத்திரிகைகள் யாவும் பிரெஞ்சு மொழியில் தான் உள்ளன. அங்கு தமிழர்கள் நன்றாக கற்பிக்கிறார்கள். ஏனென்றால் அரசு தமிழ் யார் பெயராவது சுப்பிரமணியமோ அல்லது ராமசாமி அல்லது வெங்கடசாமி என்று இருந்தால் அவர் தமிழர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். சிங்கப்பூரில் இருப்பது போல மொரிஷியஸ் அரசும் தமிழை போதிக்கிறது. ஆனால் ரெயூனியனில் தமிழ் யூனிவர்சிட்டி செய்கிறார்கள். குவாதலூப் மர்த்தினி போன்ற தீவுகளில் தமிழை அறவே கற்றுக் கொடுக்கும் வசதிகள் இல்லை. குவாதலூப்பில் சிறு சிறு அளவில் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிற தமிழ் பள்ளிக்கூட பற்றி இவர்கள் விரும்புவதெல்லாம் கிட்டத்தட்ட இந்திய நாட்டிலிருந்து வெளிவாழும் இந்தியர்கள், அதாவது பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்று சொல்லுவாங்க, PIO, கிட்டத்தட்ட 20-25 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். அதில் பாதி பேர், பல பேருக்கு தெரியாது, பாதி பேர் தமிழர்கள்.
அதாவது இலங்கையில் வாழும் தமிழர்கள், மலேசியா சிங்கப்பூரில் வாழும் தமிழர்கள், மியான்மார் என்று சொல்லக்கூடிய பழைய பர்மா நாட்டில் வாழும் தமிழர்கள், சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும் 700,000 தமிழர்கள் வாழ்கிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள், பாண்டிச்சேரியிலிருந்து சென்றவர்கள், ரெயினியில் 300,000 தமிழர்கள் வாழ்கிறார்கள், மொரிசிஸ் தீவில் 100,000 தமிழர் வாழ்கிறார்கள். இப்படி உலகம் பூராக கடந்த 50-60 வருடங்களாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வாழ்கிறார். பிரான்ஸ் நாட்டில் மட்டும் மொத்தம் 6 முதல் 7 லட்சம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். அதாவது தமிழ் ஆரிஜின், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்று சொல்லலாம். 250 வருடங்களுக்கு முன்னு சென்ற மொரிசியஸில் வாழ்பவர். மொரிசிய நாடு இப்பொழுது தனி சுதந்திரமான நாடு. பிரான்ஸ் நாட்டுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, உறவுகள் உண்டு. பிரான்ஸ் நாட்டில் என்று சொல்லும்பொழுது பிரான்ஸ், மார்டினிக், குவாதலூப், குயான் மற்றும் ரெயினியர் இந்த அப்புறம் மெயின்லேண்ட் பிரான்ஸ், இந்த நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட 6 லட்சம் முதல் 7 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். இதில் பாதி பேருக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியாது. உலகத்தில் வளர்ந்த நாடுகளில் பிரான்ஸ் நாடு என்பது உலகத்தில் 4வது அல்லது 5வது இடத்தில் இருக்கிறது, சில நேரத்தில் ஈவன் 2வது இடத்திலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வளர்ந்த நாடுகளில் பிரான்ஸ் நாட்டில் தமிழர்கள் அதிகம், உலகத்திலே அதிகம் தமிழர்கள் வளர்ந்த நாடுகள் வாழ்வது பிரான்ஸ் நாட்டு. அந்த பெருமை நம் மக்களுக்கு உண்டு. அதை பயன்படுத்தாமல் இருப்பதுமாக எனக்கு தெரிகிறது. இவ்வளவு பேர் இருந்தும் தமிழை பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழை பரப்பதற்கு அவ்வளோ முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. அதையே செய்ய வேண்டும் என்று தான் நானும் கருதி அதற்கான ஆவணங்களை முயற்சிகள் எடுத்து வருகிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து இங்குள்ள ஐயா கூறியது போல் இப்போ புதுவையில்தான் தமிழும் ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கு வேண்டாலும் தமிழை போதிக்கலாம், அமெரிக்காவில் போதிக்கலாம், பிரான்ஸில் போதிக்கலாம். அப்பொழுது இங்கு பல பேர் வேலையில்லாமல் இருக்கும்பொழுது இவர்களை சிறப்பு பயிற்சி கொடுத்து வெளிநாட்டுகள் அனுப்பினால் ஒரு அலியான்ஸ் ஃப்ரான்சைஸ் என்று போல அலியான்ஸ் தமிழ் என்று ஒரு மையங்களை அமைக்கலாம். இதெல்லாம் எடுத்து கூறுவதற்காக நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இதனுடைய எனக்கு அங்கு அதனுடைய கோதலு மார்த்தினிகளுடைய வரலாறை படிக்க நேர்ந்தது. அப்பொழுது நான் கேள்விப்பட்டேன், 1150வது ஹென்றி சிதம்பரம், ஆரி சிதம்பரம் என்று பிரெஞ்சில் கூறுவார்கள், ஆரி சிதம்பரம் என்பவர் ஒரு தமிழ் குவாதலூப் மார்டினிக் தீவுகளின் தந்தையாக கருதப்படுவர். அதாவது எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்தியர்களுக்காக வாதாடி தமிழ் மக்கள் உரிமைகளாக போராடினாரோ, அதே போல தென்னாப்பிரிக்கா ஒரு ஆங்கிலேய பிரிட்டிஷ் காலனி, அதே போல் பிரெஞ்சு காலனியான குவாதலூப் மார்டினிக்கில் ஆரி சிதம்பரம் என்பவர் அங்குள்ள தமிழ் இந்தியர்கள், அதாவது பொதுவாக 90 விழுக்காடு மேல் தமிழர்கள், அவர்கள் உரிமைக்காக பாராடி அவர்களுக்கு 1920 மறுக்கப்பட்ட பிரெஞ்சு பிரான்ஸ் குடியுரிமையை வாங்கி கொடுத்தார். அதற்காக 26 ஆண்டுகள் சட்டபூர்வமாக நீதிமன்றங்களை வாதாடி அதை வென்றார். அந்த பெருமை அவருக்கு சேரும். அவருடைய மூதாதையர்கள், அதாவது ஹென்றி சிதம்பரனுடைய தாய் தந்தையர் கும்பகோணம் என்ற கும்பகோணம் என்ற ஊரிலிருந்து பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டு செல்லப்பட்டவர்கள். ஆனால் ஹென்றி சிதம்பரம் பிறந்தது குவாதலூப் என்ற ஊரில், குவாதலூப் என்ற தீவில். அங்கு அவர் இப்பொழுது குவாதலூப், அதாவது பிரெஞ்சு அரசை 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. அதற்காக அங்கு 2013ஆம் ஆண்டு முழுவதும் 1 ஆண்டு காலமாக அவர்கள் குவாதலூப் தீவு முழுவதும் அவருடைய 150வது நூற்றாண்டை கொண்டாடினார்கள். அதற்காக பிரான்ஸ் அரசு அஞ்சல் தலைகளையும் அவருடைய படத்துடன் வெளியிட்டது. அது முடிந்த பிறகு அந்த பிரான்ஸ் ஆரி சிதம்பரம் என்பவருடைய பேரன் ஜாக் சிதம்பரம் என்பவர் இதை எப்படியாவது நம் இந்த செய்தியை
தமிழ் மக்களுக்கு சென்று செல்ல வேண்டும். புதுவையிலும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு, அவர்களில் முன்னோர் ஒருவனார் என்று தமிழர்களுக்காக வாழ்ந்தார், தமிழர்களுக்கு உரிமைக்காக போராட என்ற செய்தியை இங்கு மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், அவர் நினைவால் ஒரு சிலையை காரைக்காலிலாவது புதுவையிலாவது அமைக்க வேண்டும் என்றும் குறிக்கோளுடனும், அவர்கள் செலவிலே எந்தவித தமிழ்நாட்டோ அல்லது புதுவை செலவிலோ இல்லாமல் அவர்களுடைய சொந்த செலவிலே செய்வதற்காக அதனுடைய கூறுகளை கண்டுபிடிப்பதற்காக, அதனுடைய செய்ய முடியுமா என்று பார்ப்பதற்காகவும் அவர்கள் சென்ற வாரம் இங்கு வந்து தங்கி காரைக்கால் பாண்டிச்சேரி புதுவைகளையும் சென்று பார்த்தார்கள், முதலமைச்சர் சந்தித்தார்கள். அவர்கள் நல்ல, அதைவிட அவர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நாட்டில் காற்றை சுவாசித்தும் மண்ணை தொட்டும் வணங்கி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்றுள்ளார்கள். அவர்கள் விரும்புவது அவர்கள் விரும்புகின்றால் தாய் தமிழ்நாடுடன் அவர்களுக்கு வேண்டிய உறவு இன்னும் நெருங்கி வர வேண்டும். இங்கிருந்து பலர் அங்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து பல மக்கள் இங்கு வந்து கலாச்சார பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும், மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்குள்ள மக்கள் அங்கு போய் தன்னுடைய நம் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்கள் இன்னும 150 வருடங்களுக்கு முன்னர் சென்ற அந்த கலை பண்பாட்டுகளை இன்னும் காப்பாற்றி வருகிறார்கள். மாரியம்மன் கோயிலில் ஆடு வெட்டுகிறார்கள், கோழி வெட்டுகிறார்கள், தீ மிதிக்கிறார்கள், அதே சமயத்தில் கத்தி பூசை செய்கிறார்கள். தமிழ் வார்த்தைகள், இறை வழிபாடான கிராமத்து தெய்வங்களின் இறைபடுகள் வார்த்தைகளை பேசுகிறார்கள், பறை அடிக்கிறார்கள். கல்யாணமாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, கோயில் திருவிழாவிலும் பறை அடித்து இறைவனை வழிபடுகிறார்கள். அவர்கள் 150 வயதுக்கு முன்னே கிராமத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் அடிமைகளாக சென்றார்கள், இப்பொழுது அவர்கள் முதலாளிகளாக வாழ்கிறார்கள். எப்படி என்றால், 160 வருடங்கள் முன்பு அவர்கள் சிறந்து இருக்கும்போது இங்குள்ளவர்கள் அவர்களை கண்காணிகள் என்று சொல்பவர்களை கிராமம் கிராமம் சென்று இளைஞர்களை தேர்ந்தெடுத்து கப்பல் வழியாக அனுப்பினார்கள். கப்பல் செல்லும்பொழுது 160 வருடங்களுக்கு முன்பு கப்பல்கள் நீராவி கப்பல்கள் இல்லை, படகுக்கு பாய்மர கப்பல்கள் தான். அதற்கு நீ பழைய புதுவை படங்களை பார்த்தால், அந்த துறைமுகம் படங்களும் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு எடுத்த படங்களை பார்த்தால், துறைமுகங்கள், அதை அங்கு கொண்டு சரக்குகளை கொண்டு வந்த கட்டை வண்டிகள், சிறு தோணிகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தோணிகள் வழியாக சென்று கப்பலில் எழும்பொழுது கப்பலிலிருந்து விழுந்தவர்கள் சில இறந்தார்கள். கப்பல் பயணம், நெடுந்தூர பயணம், கிட்டத்தட்ட 120 நாட்கள் புதுவையிலிருந்தும் காரைக்காலிருந்தும் சென்ற கப்பல்கள் கோதலுக்கு வந்து அடையிறதற்கு 120 நாட்கள், 90 அல்லது 120 நாட்கள் ஆகின. வழியில் கடல் நோயுற்று இறந்தவர் பலர், உணவு பிடிக்காமல் பட்டினால் இறந்தவர் பலர், நோய்வாய்ப்பட்டு இறந்தவர் பலர், இன்னும் சில இறந்து கொண்டே இருந்திருக்கலாம் நோய்பட்டு. அவர்களையும் இறந்து கொண்டு இருப்பவர்களை இறப்பதற்கு முன்னே கடலை தூக்கி எறிந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் இறந்து விடுவார்கள், இருந்து என்ன இவர்கள் கொடுக்கும் சாப்பாடு வேஸ்ட்டு, வீணடி வீண்தானே என்று அவர்கள் கப்பலை தூக்கி எறிந்தார்கள். மீதி மிஞ்சவர்கள் கிட்டத்தட்ட 20-30 விழுக்காடு மக்கள் வழியிலே இறந்து போனார்கள். மீதி வந்தவர்களுக்கும் சென்ற இடங்களில் அவர்கள் பழக்கப்பட்ட உணவு கிடைக்கவில்லை. புது சீதோஷ்ணம் சூழ்நிலை, தட்பவெட்பம் புதுவை மாறி இருந்தாலும் கோதலுப்பில் அங்குள்ள உணவுகள் பிடிக்கவில்லை. அவர்கள் இறங்கியவுடன் தோட்ட முதலாளிகள் அவர்களை பங்கு போட்டுக்கொண்டு அவர்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தார்களோ, எத்தனை அடிமைகள் வேண்டும் என்று கேட்டிருந்தார்களோ, அவர்களை அழைத்து கொண்டு தோட்டத்துக்கு சென்று அவர்கள் அன்று முதலே வேலை செய்ய வைத்தார்கள். அதாவது முதலில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து சென்ற அடிமையிலான கருப்பர்கள் அல்லது நீக்ரோக்கள் என்ற ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பட்ட கொடுமை உலகம் அறிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்த்த பிறகு அவர்கள் அடிமைத்தனத்தை, அதாவது கருப்பர்கள் ஆப்பிரிக்க அடிமைத்தனத்தை 1848 கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகளில் பிரான்ஸ் அரசு ஒழித்தது. ஆனால் அதன் பிறகு அங்கு கூலி வேலை செய்த ஆட்கள் இல்லாமல் கரும்பு எக்கனாமி, கரும்பால் வந்த பொருளாதார சீர்கேடு நடந்ததால் அங்குள்ள பொருளாதார சீர்கேடு நடந்தது. எக்கனாமி வாஸ் டவுன், இறங்கி
அப்பொழுது அங்குள்ள முதலாளிகள் பிரெஞ்சு அரசை கேட்டார்கள், எங்களுக்கு எப்படியாவது குறைந்த விலையில் தொழிலாளர்களை கண்டுபிடித்து கொண்டு கொடுங்க என்று. பிரான்ஸ் அரசு பல விதங்களில் யோசித்து பார்த்து கடைசியில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்களில் விவசாயம் தெரிந்த மக்கள் ஏழை மக்களாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் 1950களில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அந்த பஞ்சங்களை உருவாக்கியதே வெள்ளைக்காரர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த விவசாயிகள் இந்த நாட்டுப் பொருட்களை விற்றால் இங்கே வாங்குவார்கள், இவர்கள் இந்த விவசாய பொருட்களை பயிரிடாமல் செய்துவிட்டால் வெளிநாட்டில் இருந்த அவர்கள் வெள்ளை ஐரோப்பிய நாட்டிலிருந்து உள்ள கோதுமையும் மற்ற பொருட்களையும் இங்கு விற்க முடியும் என்ற நிலையில் விவசாயிகளுக்கு அதிக வரி போட்டார்கள். அந்த வரியை கட்டிய பிறகு இவர் விவசாயிகள் எதுவும் மிஞ்சவில்லை, செலவு தான் அதிகமாகியது. அவ்வாறாக அவர்களை பணியும் பட்டினியும் பஞ்சத்திலையும் தற்காலிகமாக அவர்களை ஆக்கியதால் வேலை கிடைக்காத ஏழைகளை இவர்கள் ஆசை வாக்கியங்களை கூறி இது போன்ற தீவுகளுக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது வந்து இவர்கள் அங்கு சென்றவர்கள் அங்குள்ள கருப்பர்கள் அடிமைத்தனம் முடிந்தவுடன் அவர்கள் சங்கிலிகளை அரித்து கொண்டு கரும்பு தோட்டத்தை விட்டு நகர்ப்புறங்களில் சென்று வேலை தேட போகிறார். அதாவது கருப்பர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகள், முன்னாள் அடிமைகள் சுதந்திரமாக நகரங்களுக்கு சென்று வேலைகள் தேட ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாட்டில் 14 மணி நேரம் வேலை செய்தார்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவர் விடுப்பு கிடைத்தது. பொங்கல் போன்ற விழாவுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. ஆனால் அதையும் போராடி அவர்கள் ஒரு வருடத்திற்கு 4 பொங்கல் கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு கரும்பு தொட்ட முதலாளம் கொடுக்க வேண்டும் என்று பிரெஞ்சு அரசு சட்டம் போட்டது. உலகத்திலேயே வெளிநாடுகளில் பொங்கலுக்காக அரசு விடுமுறை விட்ட நாடு பிரான்ஸ் நாடு ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும். அதை சட்டப்பூர்வமாக சட்டம் இயற்றி செய்தார்கள். அதன் பிறகு கருப்பர்கள் நாடுகள் சென்றவர்கள் நகரங்கள் சென்றவர்கள் வேலைகள் கிடைக்காதனால் திரும்பி தோட்டத்துக்கு வந்து வேலை செய்ய வரும்பொழுது அந்த வேலைகளை இந்தியர்கள் தமிழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரிந்ததும் தமிழர்கள் அவர்கள் கோபத்தை காட்டினார்கள். அங்குள்ள கருப்பர்கள் தமிழர்களை வெறுத்தார்கள். அதனால் கருப்பர்கள் ஆப்பிரிக்க கருப்பர்கள் நீகரோக்கள் என்று சொல்லும் கருப்பர்கள் வேலை செய்யும்போது அவர்கள் கொடுமைப்படுத்தியெல்லாம் வெள்ளைக்கார தோட்டக்காரர்கள் மட்டும்தான். ஆனால் இப்பொழுது நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் அங்கு சென்ற பொழுது ஒரு பக்கம் வெள்ளைக்காரர்கள் தொல்லை, தோட்ட முதலாளிகளின் தொல்லை, இன்னொரு பக்கம் கருப்பர்கள் வெறுத்து ஒதுக்கி அவரை துன்பப்படுத்தினார்கள். உடலாலும் வார்த்தைகளாலும் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். பெண்களை பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை. தமிழ் சிறுவர்கள் பள்ளிக்கூடங்களில் அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். மோரோவர் பிரெஞ்சு அரசும் அவர்களை தமிழ் படிக்க வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. தமிழை மறந்தார்கள். ஏனென்றால் பிரான்ஸ் வெள்ளைக்காரர்கள் பிரெஞ்சு மொழியை பேசினார்கள். கருப்பர்கள் பல நாட்டு ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் வந்ததால் அவர்கள் பேசிய மொழியும் பிரான்சிய மொழியும் பிரெஞ்சு மொழியும் கலந்து கிரையோல் என்ற ஒரு மறுபிறப்பு மொழி வந்தது. அந்த கிரையோல் அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பட்டர் இங்கிலீஷ் என்று, கலோக்கியல் இங்கிலீஷ், கொச்சையான மொழி. அந்த மொழியை ஒன்று புதுவாக உருவாக்கி அதை பேசிக்கொண்டிருந்தார்கள். நம் தமிழர்கள் ஆங்கிலேயர்களிடமும் தமிழ் மட்டுமா பேசியிருந்தார்கள். அவர்கள் ஆங்கிலேயரிடமும் கருப்பர்களிடம் பேசுவதற்கு மற்றும் வட இந்தியர்கள் வேறு வந்திருந்த பீகார் ஒரிசா வந்து சில 1000 வட இந்தியர்கள் கூலிகளும் அங்கே இருந்ததால் இவர்கள் தமிழை மறந்து கிரையோல் என்ற மொழியை கற்க வேண்டியதாயிற்று. வேலை பிழைக்க வேண்டுமென்றால் அந்த யாருடன் பேச வேண்டுமென்றால் அந்த மொழியை தான் பேச வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தமிழை அவர் இங்கிருந்து சென்றவர்கள் பலர் எழுத படிக்க தெரியாதவர்கள். தமிழ் மட்டும் பேசத்தான் தெரியும் தவிர ஓரிரண்டு வாத்தியார்கள் என கூறப்படும் கூத்து வாத்தியார்கள் மட்டும் தமிழை எழுத கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தமிழை மறக்க ஆரம்பித்தனர். அதைவிட பிள்ளைகளை தமிழ் அங்கு பிறந்த தமிழ் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தான சான்றிதழ்களை கேட்டார்கள். அதாவது இந்த பிள்ளை பேப்டிசம் என்று சொல்லுவார்களே அந்த ஞானஸ்தான பத்திரிகை அங்குள்ள கிறிஸ்தவ கோயிலில் கொடுத்தால்தான் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். அந்த ஞானஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பேப்டிசம் சர்டிஃபிகேட் வாங்குவதற்காக பிள்ளைகள் 6 இந்த கும்மினியன் என்ற
இறையாண்மை கிறிஸ்துவ இறையாண்மை கற்க வேண்டும். அதனால் அவர்கள் மறைமுகமாக தமிழர் மதத்தை மறந்து கிறிஸ்துவ மதத்தை பாவிக்க அரவணைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படி சென்று பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தார்கள். தமிழ் கிராமத்தில் சென்ற கிராம தேவைகளை வளர்ந்து, அதாவது காத்தவராயன், மதுரை வீரன், மாரியம்மா, காளியம்மா, ஐயனாரப்பன் போன்ற தமிழ் கடவுள்களை, குலதெய்வங்களை வழங்கிய தம் தமிழ் கிராமத்து மக்கள் அந்த கடவுள்களை கோயிலுக்கு கட்ட முடியவில்லை. ஆங்கில பிரெஞ்சுக்காரர்கள், தோட்டக்காரர்கள் அதை வெறுத்தார்கள். அதனால் அவர்கள் மறைந்திருந்து இரவு நேரங்களிலும் 3 செங்கல்களை வைத்து, அதுக்கு மஞ்சள் தடவி பொட்டு வைத்து, பூ வைத்து, அதை கடவுளாக வணங்கி உடனே அதை மண் போட்டு மூடிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய சமயத்தையும் தமிழ் மதம் என்று கூறப்படுகிற கிராமத்து தேவைகளின் கடமையும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அங்கு சென்ற தமிழர்கள் பெண் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் முடியை இழுத்து கருப்பர்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறார்கள் என்ற பொறாமையும் இருந்தது. இப்படி பல துன்பங்களில் வாழ்ந்த தமிழர்கள் உடல் உழைப்பினால் முன்னேறினார்கள். குவாதலூப் நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் தமிழ் பேச தெரியாதவர்கள். அவர்கள் பாரதியார் பாடலை பிரெஞ்சு மொழியிலே எழுதி வைத்து அவர் உலக முத்து மாரியம்மா என்று அவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் தெருக்கூத்து ஆடுகிறார்கள். வீட்டினுடைய பின்புறத்திலே மாரியம்மன் கோயிலை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நாகூர் ஆண்டவருடைய நாகூர் தர்காவையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடிகிற உடை தமிழ் உடையாக இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு சுத்தமாக தமிழ் பேச தெரியாது. கிரையோல் என்ற ஒரு மொழியை அவர்கள் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரிய மண்ணை வாழ்நாளில் ஒரு முறையாவது மிதிக்க வேண்டும். 180 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய முன்னோர்கள் இங்கிருந்து சென்றார்கள். அந்த மண்ணுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். இந்த மண்ணுக்கு வருகிற போதெல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தமிழை கற்றுத்தர வேண்டும். அவர்களை தமிழை கற்றுத்தருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக டெக்கான் கிரானிக்கல் ஆங்கில 8 12 July 2014 அந்த நிகழ்ச்சி பற்றி, குவாதலூப் நிகழ்ச்சி பற்றி அவர்கள் வெளியிட்ட செய்தியில் என்னுடைய இதை கேட்டார்கள், ஆலோசனையை கேட்டார்கள். அங்குள்ள தமிழர்களுக்கு தமிழ் கற்றுத்தர வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. புதுச்சேரியிலே தான் பிரெஞ்சும் தமிழும் தெரிந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வேறு எந்த பகுதியிலும் அவர்களுக்கு தமிழை தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆங்கிலம் வழியாக தமிழை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர்கள் தமிழே தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, பிரெஞ்சு மட்டுமா தெரியும். எனவே பிரெஞ்சு வழியாக அவர்களுக்கு தமிழை சொல்லிக்கூட கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை, ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்களை புதுச்சேரி அரசு இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்ற யோசனையை அந்த டெக்கான் கிரானிக்கல் 8 வழியாக நான் சொல்லியிருக்கிறேன். குவாதலூப்பில் இருக்கிற தமிழர்கள் அவருடைய அம்மாவை அம்மா என்று அழைப்பார்கள். அம்மா என்று எழுதி காட்ட சொன்னால் அவர்களுக்கு எழுதி காட்ட தெரியாது. அந்த நாட்டிலே அம்மா கடை என்று அம்மா கடை கூட வைத்திருக்கிறார். எனவே தமிழர்கள் சென்ற பிரெஞ்சு காலனிகளுக்கும் பிரிட்டிஷ் காலனிகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற, எதற்கெடுத்தாலும் அம்மா பெயரிலே எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அம்மையார், அம்மா பள்ளிகள், அம்மா கல்லூரிகள் என்று இங்கெல்லாம் துவக்கி தமிழை அழியாமல் காக்க வேண்டும். கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர்தான் ஹென்றி சிதம்பரம். எனவே அவருக்கு அவருடைய முன்னோர் வாழ்ந்த அந்த கும்பகோணத்தினுடைய மண்ணில் சிலை நிறுவ தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற இந்த வேண்டுகோளை அதிமுகவை ஆரம்பித்து பெயரிட்ட நான் அம்மையாருக்கு இந்த தொலைக்காட்சி வழியாக வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்படி புலம்பெயர்ந்து சென்ற நம்முடைய உறவுகளை பற்றி, அவர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பற்றிய புரிதல் உணர்வு புதுச்சேரியிலும் தமிழிலும் ஏற்பட வேண்டும். நம் சொந்தங்கள் என்றைக்கோ எங்கேயோ போய் அடிமைகளாக இருந்து இன்னைக்கு முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களை இங்கே வருகிற போது வரவேற்கிற உள்ளம் நாம் பெற வேண்டும் என்பதை இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.